வணக்கம் மலரின் நேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி இது என்ஐஏ சோதனைகளை பற்றி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் சார்ந்தவர்களும் வீட்டில் என்ஐஏ சோதனை நடந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த என்ஐஏ சோதனைகள் வந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, என்ஐஏ சோதனையே என்றிருப்பது என்னன்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் என்ஐஏ இந்தியா முழுக்க பயன்படுத்திட்டு வருது. கையில் வேலை ஆயுதம் சூழாயுதம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமன் சொல்லு இல்லைனா கொல்லுவேன்னு சொல்லக்கூடியவன் மீது இந்த வேலையில் இந்த என்ஐஏ விசாரணை பண்ணதில்லை, அவனை கைது பண்ணதில்லை, அவனை சிறையில் தள்ளினதில்லை. இன்னைக்கு என்ஐயில் வந்து ஒரு கொடூரம் என்னன்னு சொன்னால், என்ஐக்கு காவல் நிலையமும் உருவாக்கிட்டாங்க. சிபிஐ இருக்கிற மாதிரி தான் என்ஐ காவல் நிலையமும் உருவாக்கிட்டாங்க. காவல் நிலையம் உருவாக்குறது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்ஐயை நீதிமன்றங்களே உருவாக்கிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களெல்லாம் வந்து செல்லக்காசாகுதா? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறைன்ற ஒரு கட்டமைப்பு செல்லக்காசாகுதா? இப்படியெல்லாம் கேள்விகள் 1000 எழுது. இருந்தாலும் இந்த என்ஐஏ காவல்துறை, காவல் நிலையங்கள், என்ஐஏ நீதிமன்றங்கள் முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களை மட்டும் திட்டமிட்டு அவங்கள கைது பண்ணுறது, அவங்கள எதுவும் போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறது, அந்த என்ஐஏ சொல்லக்கூடிய அத்தனையும் உள்வாங்கிட்டு அந்த என்ஐஏ நீதிமன்றங்கள் தீர்ப்பு கூறி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே மன்னர்கள் ஆட்சியில் கூட இப்படி ஒரு கொடூரம் நடந்ததில்லை. மக்களாட்சி என்ற போர்வையில் நடக்கக்கூடிய பாஜக அரசு திட்டமிட்டு இந்தியாவில் முழுக்க அப்படி நடத்துது. அரசுடைய நீதிமன்றங்கள், தனி நீதிமன்றங்கள், தடா என்கின்ற ஒரு கொடிய சட்டம், புடா என்கின்ற கொடிய சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த தடா புடா சட்டங்களின் போது கூட நீதிமன்றங்கள் தனியாக வைக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து என்ஐஏ நீதிமன்றங்கள் தனியாக திறக்கிறாங்க. யூபா என்கின்ற கொடூர அந்த சட்ட இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐபிசி செக்ஷனை போகிறதோட யாரை முஸ்லீமை கைது பண்ணுவாங்க சார்? இப்போ என் வீட்டில் வராங்க, கைது பண்ணுறாங்க, இந்த லேப்டாப் 2 செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இதுக்கு ஒரு வழக்கு, அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்தி. என் வீட்டிலேருந்து வெடிகுண்டு துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போனால் அதில் லாஜிக்காக ஒரு ஏற்றுக்கலாம். செல்ஃபோனும் சிம் கார்டும் லேப்டாப்பும் எடுத்துகிட்டு போகிறது வந்து எப்படி? இது என்னுடைய அன்றாட தேவையாகுது இல்லையா? அப்போது இது போன்ற விஷயங்களை மிரட்டுறது இஸ்லாமிய சமூகத்தை. இப்போ அதை தொடர்ந்து தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை வந்து சொன்ன மாதிரியே தான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி வீட்டில் அலைபேசிகள் எடுத்துகிட்டு போனதும் அந்த சிம் கார்டு எடுத்துகிட்டு போகிற அதே வேலையை தான் என்ஐஏ பார்த்துருக்கு. இல்லை, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க என்ஐஏ வந்து தேசிய புலனாய்வு முகாமைன்னு சொல்கிறதே இல்லை. செல்ஃபோன் சிம் கார்டு திருடர்கள் தான் நான் வச்சிருக்கிற பேர். நீங்கள் எதுனா நினச்சிங்க, இந்த அதிகாரிகளே தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை பற்றி கேள்வி கேட்டால் அதுக்காக வழக்கு போட்டாலும் நான் இது போல தயாராக இருக்கேன். செல்ஃபோன் சிம் கார்டு திருடர்கள் தான் அவங்க பேர். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி செல்ஃபோனும் சிம் கார்டும் வைக்கிறது இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து தேச குற்றமாக ஆயிடுச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ? இதை விட என்னென்னா, சாட்டை துரைமுருகனுடைய அவருடைய சாட்டை வலையொலியில் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் என்னை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், எத்தனை திரைப்படங்க 2 சமூகத்துக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய எத்தனை திரைப்படங்கள், எத்தனை இந்த ஓடிடி போன்ற இந்த இதில் வந்து எத்தனை திரைப்படங்கள், எத்தனை இதெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் வந்து இந்த என்ன என்ன பிடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர் ஏற்றினான்னு சொன்னால், அவர் ஏற்றின பதிவுகளெல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் என்ன நடக்குது? அப்போ இந்த நாட்டில் வந்து எதுவும் பேசக்கூடாது, எதுவும் வாயை தரக்கூடாது, நம்முடைய ஏன் மூலையில் உட்காந்து அழுகு கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கிறாங்க. நம்முடைய வேதனைகளை, நம்மளுடைய வழிகளை, நம்மளுடைய ஆதங்கத்தை உள்வாங்கி எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து அழுதால் கூட இந்த என்ஐஏ போன்ற இந்த பாஜக உடைய கைகூலிகள் வந்து கைது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்படிதான் தோணுது. போராடலையே அவர் பேசுறேன்னு சொல்கிறார், அது கருத்து சொல்கிறோம் தானே. அப்படியே மீறி பேசினது சில பேருக்கு மனம் புண்படுத்திருந்தால் அது சம்மந்தம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைதையும் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம கூட தான் யூடியூப்பில் பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம். சில வழக்கு சில விஷயங்களுக்கு சில பேருக்கு வழக்கு போடுறாங்க, அதை எதிர்கொள்கிறோம். எதிர்கொள்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக. அதை விட்டுட்டு நீங்கள் என்ஐஏன்றதுனால நீங்கள் நான் பதிவேற்றப்பட்ட அத்தனை வீடியோக்களை சப்மிட் பண்ணணும்னு சொன்னால், இதெல்லாம் எந்த விதமான ஒரு விதமான ஒரு மிரட்டல் இது? இந்த மிரட்டல்லாம் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமானா, நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு செல்லாக்காசுகள் தானேங்க. வந்து பாஜக ஒரு 3வது அணியை உருவாக்கியிருக்கோம், நாங்கள் தான் அடுத்த ஒன்று மட்டும் 3வது அணி இல்லை, 30 அணி சேர்ந்து உருவாக்கட்டும்.
நாட்டில் பாஜக புரிஞ்ச முடியாது. ஒன்றே ஒன்று, இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து 5 மாநில இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சது பிறகு வட இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து இவிஎம் மிஷினுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு மக்கள். என்ன இவிஎம் மிஷினால் தான் மோடி ஜெயிக்கிறான்றது இருக்கு. அதுபோல் இவிஎம் மிஷின் கூட்டணி வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் இவங்க தமிழ்நாட்டில் சந்தித்தாங்கன்னா அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் முக்கியமானது இவிஎம் மிஷினே அவங்க இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கும்போது வேறு யார் தான் ஓட்டு போடுவோம், மக்கள் எந்த மக்கள் ஓட்டு போட்டாலும் அவங்க பாஜக போயிடும். புரியுதுங்களா? நான் கேட்குறேன், இவிஎம் மிஷின் சார்பாக இது நாள் வரலையும் ஒரு நூற்றுக்கணக்கான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஏன் இந்த நீதிபதிகள் அந்த வழக்குகளை ஒரு நாள் கூட எடுத்து விசாரணைக்கு ஆட்படுத்தலை? நான் கேட்குறேன், ஏன் சொன்னால் அது எடுத்து விசாரணை பண்ணாவே அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லிட்டு எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்குது. பொதுநல வழக்கு எதுக்கு போடுறது? அந்த செக்ஷன் அதாவது அந்த ஹேபியஸ் கார்பஸ் என்கின்ற மற்றும் அந்த பொதுநல பில் எதுக்கு போடுறது? எதுக்கு போடுறது? அந்த மக்கள் படக்கூடிய அவலங்களையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்களோ அப்படின்னு அது சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்க எடுத்து அதை வழக்காக போட்டு அந்த விஷயங்களுக்கு ரெண்டு தரப்பும் கூப்பிட்டு வச்சு விவாதித்து அது எது தவறு எது சரின்னு சொல்லி தீர்மானிக்கிறது தான் பொதுநல வழக்குகள். அது போன்ற பொதுநல வழக்குகளுக்கே இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் போட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அப்போ அந்த இவிஎம் மிஷினில் உண்மையிலே அநேகமான ஒரு பல குற்றங்கள் அதில் அடங்கியிருக்குன்னு தான் அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீ விசாரணை எடுத்துருக்கணும் இல்லையா? தேர்தல் அனைத்தையும் கூப்பிட்டுருக்கணும், நீங்களும் எடுத்துருக்கணும். அப்போது எந்த பொதுநல, அது மட்டும் இல்லைங்க, உயர்நீதிமன்றத்தில் போட்ட பொதுநல வழக்கு இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நானே பல பொதுநல வழக்கு போட்டிருக்கேன், விசாரணைக்கு எடுப்பேன். இப்போ எப்படின்னு சொன்னால் விசாரணைக்கு எடுத்து நீதிமன்ற டைமை நேரத்தை வீணடிப்பதற்கு ஃபைன் போடுறாங்க. பாஜக ஆட்சி எப்போ வந்ததோ அப்போல்லாம் அப்போதுலேருந்து என்ன ஆகுதுன்னா உயர் நீதிமன்றங்களில் கூட பொதுநல வழக்கு போட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போது பொதுநல வழக்குகளுக்கே இவ்வளோ தடைக்கல்னு சொன்னால் நிச்சயம் இந்த அரசு வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றம் மக்களுக்கு எதிராக செயல்படுறதுன்றது அம்பலமாகும். அதுக்கு நீதிபதிகளும் துணை போகிறாங்க. நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க? நீதிபதிகளை என்ன பண்ணுவாங்க? இதே குஜராத் வழக்கில் வந்து பில்கிஸ் பானு விஷயமாக வந்து விசாரணை நடக்கும்போது குஜராத் அரசு கூப்பிட்டு அன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் என்ன சொன்னார்? ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற உத்தரவை பின்பற்றிட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னு சொன்னால் இந்த மொத்த கொடூரத்துக்கும் பாஜக தான் பொறுப்புன்னு நான் தீர்ப்பு எழுதுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது அப்படின்னு மிரட்டினார். எது பாஜக அரசை, குஜராத் அரசு பில்கிஸ் பானு விஷயத்தில் 25 லட்சம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு ஃபைன் கட்டுங்க, அதாவது நஷ்ட ஈடு கொடுங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அரசு வேலையை கொடுங்க, அந்த அரசு வேலை கூட வேற மாநிலத்தில் கொடுங்க, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வீடு கொடுங்க, இவ்வளோத்தையும் தீர்ப்பு எழுதும்போது எதிர்ப்பு தெரிவித்த குஜராத் அரசு வழக்கினருக்கு எதிராக ரஞ்சன் கோகாய் பயன்படுத்திய வார்த்தைகள், அதே ரஞ்சன் கோகாயை என்ன பண்ணாங்க, ஒரு பெண்ணை கூப்பிட்டு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி கடைசி அந்த ரஞ்சன் கோகாயே என்ன பண்ணாங்க, தங்களுடைய வலையில கொண்டு வந்து தான் பாபர் மசூதி தீர்ப்பை ராமர் கோவிலுக்கு ஆதரவா மாத்திட்டு எழுதி வச்சாங்க. குஜராத்ல வந்து நம்ம அமித்ஷாவுடைய வழக்கை விசாரணைக்கு எடுத்து அமித்ஷாவுக்கு சம்மன் அமைச்சார் என்ற ஒரே காரணத்துக்காக நீதிபதி லோஹா என்ன பண்ணாரு, போற வழியில தட்டிட்டு போயிட்டானுங்களா, ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, இந்த வழியில அந்த குற்றவாளி கூட கண்டுபிடிக்கல. நடக்குதா இல்லையா? நடந்தல. அப்ப இப்ப இருக்கிற நீதிபதிகள் அவன் வந்து நீதிபதியின் போது அரசு பங்களா கிடைக்கிது, அரசு வாகனங்கள் கிடைக்கிது, அரசு பாதுகாப்பு கொடுக்குது, மாசானால் நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு கைக்கு நிறைய காசும் கிடைக்குது. இதை மீறி நான் மக்களுக்கு பக்கம் நின்று ஒருத்தன் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எவனோ தயாராகுவானா? நீதிபதிகள் சொகுசாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் யாரும் தயாராகுவாங்களா? ஆக மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாசிச கொடூர ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே தீர்ப்புகளாக சொல்லிட்டு கிடக்குறானுங்க. அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி பொதுநல வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது, எதுவுமே விசாரணைக்கு எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. ஆனால் பாஜகவுடைய கவனம், தேசிய தலைவருடைய கவனம் தமிழ்நாடு மீது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா பிரதமர் மோடி வந்து
பல முறை தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்கிறார். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, பாஜக வந்து இப்ப இந்தியா முழுக்க வந்து இப்ப பாருங்க, இது வந்து இந்த கருத்து கணிப்பு நீங்க வெளியிடுறாங்க பாத்தீங்கன்னா, அது என்னன்னா பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும். கூட்டணிமே ஏன்னு சொன்னா அவங்க இவிஎம் அவங்க வந்து கையில் வச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் தான் மாபெரும் வெற்றி பெறும்னு அனைத்து கருத்துக்களையும் சொல்லுது. இந்தியா டுடே மட்டும் என்ன சொல்லுது, 155-160 சீட்டுகள் 155 மேலே சீட்டுகள் வெற்றி பெறும். யார்? இந்தியா டுடே சொல்லுது. சொல்லிட்டு அன்னைக்கு வார் ரூமில் உட்காந்துட்டு அந்த இந்தியா டுடேனுடைய கரஸ்பாண்டன்ட் உட்காந்துட்டு என்ன பேசிக்கிறாங்க, அப்பா இவ்வளோ எக்ஸாக்ட்லியாக நம்ம வந்து கருத்து கணிப்பை வெளியிட்டுமே, இது இது இந்த புள்ளியில் வந்து பாஜக வெற்றி பெற்றால் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வரும் நமக்குன்னும் போது அதை பற்றி நமக்கு என்ன கவலை, விடுங்க பார்த்துக்கலாம். அப்போது அந்தளவுக்கு கரெக்டாக 156 தான் ஜெயித்தாங்க அவங்க. 155 மேலேன்னு சொன்னாங்க இல்லையா, 156 ஜெயிச்சது மத்திய பிரதேசத்தில். ஆனால் அத்தனை கருத்து கணிப்புகளும் 80, 90, 95, 100, 105 சொல்லி எல்லா இதுவும் ஆச்சு. ஆனால் இந்தியா டுடே மட்டும் அவளை கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக போட்டான்னு சொன்னான். போட்டுட்டு அவங்க வார் ரூமில் நடந்த விஷயத்து கூட வீடியோ ஆக்கி வெளியே போட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? அது திருட்டு தினமாக யாரும் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ இது அப்பட்டமான இந்த இவிஎம் மிஷினை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் பாஜக வச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இவிஎம் மிஷின் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கருத்து கணிப்புகள் அடிப்படையில் பார்த்தா ஜெயித்தோம், இவிஎம் மிஷினால் ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடியே கருத்து கணிப்பு வந்துச்சுல. இப்போ இந்த ஊடகங்கள்லாம் யாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்ன, காசை கொடுத்தா அவனுக்கு ஆதரவாக பேசுவான். இப்போ நான் கூட வந்து ஒரு 1 லட்சம் ரூபா கொடுக்கட்டும், தந்தி டிவியில் என் விளம்பரம் கொடு ஏற்றுக்கோனா இல்லையா, தந்தி டிவியில் நான் 1 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் என்னுடைய வித்தின் செகண்ட் வீடியோவை வெளியிடுவோம். ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன், அது வெளியிடறாங்களா இல்லையா? கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் அதை செய்கிறாங்களா இல்லையா? அது போல் காசு கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஊடகங்களை இப்படி கருத்து கணிப்பில் வெளியிட சொன்னாங்கன்னா இந்த ஊடகங்களும் அப்படியே வெளியிடுறாங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனை எல்லாமே வந்து பாஜகனுடைய கட்டுப்பாடு, ஆஸ்தாக்கு, டைம்ஸ், இந்தியா, இந்தியா டுடே, எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய கட்டுப்பாடு. இதை மீறி தான் இன்றைக்கி சோசியல் மீடியா, வலைதள தொலைக்காட்சி இருக்கீங்க, சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி இதெல்லாம் அம்பலமாகுது, மக்கள் பிரச்சனைகள்லாம் அம்பலமாகுது. ஏன் மணிப்பூருக்கில் வந்து 2 பெண்கள் நிர்வாணமாக வந்து அடித்து இழுத்துட்டு போனது, அந்த நிர்வாண பெண்கள்கிட்ட கொடுமையாக நடந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்படி உட்காந்து விவாதம் பண்ணியிருக்காங்க நாங்கள் இந்தியாவில் எவ்வளவுமே பண்ணல, சோசியல் மீடியா தானே அதை வெளியே பண்ணி. ஆமாம், இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டைனா அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போய் இஸ்ரேலில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரில் போய் உன்னால் கொடுங்க முடியல, நீ போய் இஸ்ரேலில் போய் என்னடா பண்ணிட்டு உட்காரு, இதெல்லாம் நினைக்க தோணுதா இல்லையா? கண்டிப்பாக. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இன்றைக்கி ஒரு பெரிய விவாத பொருளாக எடுக்கிறது இல்லை, சோசியல் மீடியா தான் அதை கொண்டு வராங்க. இப்போ இப்போ பாஜக அரசுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவலி என்னென்னா இந்த சோசியல் மீடியா தான். ரொம்ப நன்றி சார், எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.